அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு தர்மத்துக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு கதை. என்ன கதை அப்படின்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு பிச்சைக்காரன் தெருவில் பிச்சை எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கான். அப்போ வந்து ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டு தன் குழந்தை கையால் அரிசியை வந்து அந்த பிச்சைக்காரனுக்கு போட சொல்கிறாங்க. அந்த பிச்சைக்காரனும் அந்த அரிசியை வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போகிறான். பக்கத்து வீட்டுக்கு போகும்போது அதே மாதிரி வந்து ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தை வந்து விளையாடிக்கிட்டு இருந்த தெருவில் அதை கூப்பிட்டு அரிசி அள்ளி அந்த பிச்சைக்காரன் பையில் போட சொன்னது. அந்த பிச்சைக்காரனும் வாங்கிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான். ஸோ இப்படி வந்து இந்த இரண்டு பெண்களுமே வந்து நாளடியில் கொஞ்ச நாள்லேயே வந்து இறந்து போயிடுறாங்க ரெண்டு பேருமே. முதல்ல வந்து அரிசி போட சொன்ன பெண் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்துக்கு போகிறாங்க. ரெண்டாவதாக அரிசி போட சொன்ன பெண் வந்து பார்த்திங்கன்னா நரகத்துக்கு போகிறாங்க. உடனே அந்த ரெண்டாவதாக அரிசி போட சொன்ன அந்த பெண் வந்து கடவுள்கிட்ட போய் முறையிடுறாங்க, சண்டை போடுறாங்க. நானும் அந்த பெண்ணும் வந்து ஒரே மாதிரியான விஷயத்தை தானே செஞ்சோம், அந்த பெண் வந்து என்ன பண்ணாலும் அதே தானே நானும் செஞ்சேன், ஆனால் அவன் மட்டும் எதுக்காக சொர்க்கத்துக்கு போகிறான், நான் மட்டும் எதுக்காக நரகத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு, கேட்டிருக்க அந்த பொண்ணு. அதுக்கு வந்து கடவுள் வந்து சொல்லியிருக்காரு, அந்த பெண் வந்து தான் கையால் அரிசி அள்ளி போட்டால் தனக்கு புண்ணியம் கிடைக்கும், இதுவே தன்னுடைய குழந்தை கையால் அள்ளி போட்டால் தனக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியம் வந்து தான் பிள்ளைக்கு வந்து கிடைக்கட்டுமே அப்படின்னு ஒரு நல்ல ஆசையில் வந்து அரிசி அள்ளி போட சொன்னிச்சு. ஆனால் நீ அந்த மாதிரி கிடையாது, நீ என்ன பண்ண தெரியுமா, தான் கை வந்து ரொம்ப பெரிய கை, அரிசி அள்ளி போட்டாக்கா நிறைய அரிசி போகும் அப்படின்னு தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டு சின்ன கையாக இருக்குதுன்னு அதை அள்ளி போட சொன்னியே, அப்போவே உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாராம். அதாவது இந்த உதவியை வாங்குறவங்க வந்து அவங்க கண்ணுக்கு வந்து அவங்க தர்மம் செய்கிறாங்க அப்படின்னு தான் தெரியுமே தவிர, ஆனால் கடவுள் ஒருவருக்கே மட்டும் தெரியும் நாம் வந்து உண்மையிலே தர்மம் செய்கிறோமா இல்லை கஞ்சத்தனம் பண்ணுறோமா இல்லை உள்நோக்கத்தோடு செய்கிறோமா அப்படிங்கிறது கடவுளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து நம்ம மனசாட்சிக்கு வந்து பயப்படுங்க. அதாவது இந்த கடவுள் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் கவனிப்பார், அதற்கு உண்டான தண்டனை வந்து வழங்கக்கூடிய ஒரே நீதிமான் வந்து கடவுள் மட்டுமே. ஸோ அதனால் வந்து தர்மம் செய்யும்போது மனதளவில் செய்யுங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட ஒரு பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, எப்போ நான்வெஜ் செஞ்சாலுமே எது செஞ்சாலுமே எனக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, என்னைய அன்பாவும் பேசுவாங்க, ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு பாட்டி இருக்காங்க. இன்னொருத்தவங்க வந்து எப்பவுமே எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு வாரமாக காலையில் எங்கள்கிட்ட ஏஞ்சி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, விறகு வயிற்றில் சாப்பிடுப்பா எதுக்குப்பா அப்படி சாப்பாடெலாம் செய்யாமல் இருக்கு அப்படின்னு ரொம்ப பாசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, எனக்கே வந்து இவ்வளோ நாளாக வந்து இவங்க எதுவும் சாப்பாடெலாம் கொடுக்க மாட்டாங்க, திடீர்னு பார்த்தா இன்றைக்கி எடுத்து வந்து கொடுக்குறாங்களே, ஒரு ரெண்டு மூணு நாளாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த விஷயம் தெரியுது. அவங்க வீட்டில் வந்து கால்நடை அந்த மாடு இருக்கு இல்லையா, அந்த மாடு வந்து டாக்டர் சொல்லியிருக்காராம் ஒரு வாரத்துக்கு வந்து பழைய சோறுலாம் கொட்டக்கூடாது அப்படின்னு. அதாவது மாட்டுக்கு வந்து கொட்ட வேண்டிய சோத்தை அது சாப்பிடலன்னு என்கிட்ட எடுத்து வந்து கொட்டினு இருக்குது. இப்படியெல்லாம் வந்து நாட்டில் சில பேர்லாம் வந்து உதவி தர்மம் செய்கிறன்ற பேரில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான ஆட்களை வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தர்மம் அப்படின்றத வந்து மனதளவில் வந்து செய்கிறதுக்கான இது ஒரு சின்ன ஒரு கதை. ஸோ அப்படியேப்பட்ட அந்த கதை வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.